இனியோட மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஒரு பெரிய மேட்ச். ஏன்னா அது ஒரு ரைவல்ரி, சிஎஸ்கே ஆர்சிபி ரைவல்ரி காலம் காலமா இருந்திருக்கு. ஒரு சிஎஸ்கே மும்பை இண்டியன்ஸ் ஒரு பக்கமா ஒரு ரைவல்ரி, இன்னொரு பக்கமா நீங்க பார்த்தது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியோட ஒரு ரைவல்ரி. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி பீட் சிஎஸ்கே, அண்ட் சிஎஸ்கேட ஃபார்ம் பத்தி நம்ம நிறைய பேர் பேசிட்டோம். ரொம்ப சுமார் ஆடி இருக்காங்க, ரொம்ப பெருசா பர்ஃபார்ம் பண்ண சைடா இல்லாம இருந்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. பட் கடைசியா வந்து இந்தியோட மேட்ச்ல நம்ம சிஎஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ண ஒரு சைடு. பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆடினாங்க, பியூட்டிஃபுல்லா போலிங்க போட்டாங்க, அதே சமயத்துல ஃபீல்டிங்கும் நல்லா இருந்தது. ஃபாஃப் டூப்ளேசி, சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன், பேட்மேன், என்னப்பா அவரு என்ன கேட்ச பிடிச்சிட்டு இருக்காரு. மேட்ச் டு மேட்ச் அவர் ஆன் தி ஃபீல்ட் கலக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் ஃபைனலா சிஎஸ்கேக்கு ஒரு வெற்றி. வெற்றியோட ஆடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்தியோட மேட்சோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசலாமே. ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் போலிங், ஒரு சாம் கரனோட போலிங், சாம் கரனோட 3 wickets, சாம் கரனோட க்ரூஷியல் விக்கெட்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சிஎஸ்கே இந்த மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க, பட் கரெக்டா வந்து இந்த மேட்ச்ல சாம் கரன் இந்த மிடில் ஓவர்ஸ்ல க்ரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதே சமயத்துல ஸ்பின்னர்ஸ் ரீசெண்டா போட்டாங்க, சேட்டரா இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், இம்ரான் தாயிரா இருக்கட்டும், ஒரு ரீசெண்டான ஒரு போலிங் ஸ்பெல்லு, ஆன் த ஃபீல்டும் ஒரு சூப்பரான ஒரு போலிங் ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட், ஃபாப் டூப்ளிசிஸோட கேட்சிங், ரித்துராஜ் காய்க்வாடோட கேட்சிங், ஆகும்போது ஒரு சேஃபான ஒரு ஃபீல்டிங், பெருசாக அந்தளவுக்கு பாலை மிஸ் பண்ணலை, பெருசாக அந்தளவுக்கு ஃபீல்டில் ரன்ஸ் கொடுக்கல. நம்ம நிறையா பார்த்துருக்கோம் சிஎஸ்கே ஃபீல்டிங்கில் ஏகப்பட்ட வாட்டி ஒரு மேட்ச்சில் கிட்டத்தட்ட 10 ரன்ஸோ 15 ரன்ஸோ கொடுக்குற ஒரு அணி, பட் இந்த மேட்ச்சில் பெருசாக அந்தளவுக்கு ரன்ஸ் கொடுக்காமல் இருந்தாங்க. அண்ட் இது இந்த விக்கெட்டு ஒரு மாதிரி சிஎஸ்கேயோட கிரிக்கெட்டுக்கு சூட் ஆச்சு. சென்னையில் நம்ம பார்த்துருக்கோம், சென்னையில் ஆடும்போது பால் கொஞ்சம் டேர்ன் ஆகும், பால் நிறையவே ஸ்பின்னர்ஸை ஹெல்ப் பண்ணும். இந்த விக்கெட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு ஸ்பின் ஆலைனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பால் ஸ்லோவாக இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆச்சு, பேட்டிங்க்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. பட் அகெயின் அட் த சேம் டைம் பேட்டிங்கில் யங் பிளேயர், யங் பேட்ஸ்மேன் ருத்துராஜ் காய்க்வாட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மேட்சஸாக சொல்லினே இருந்தேன், ஆன் ஏர் ஆன் கேமரா ஆன் காமெண்ட்ரி, ருத்ராஜ் காய்க்வாட் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நான் பார்த்துருக்கேன், டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்தியா ஏ வரைக்கும் ஆடின ஒரு பிளேயர், அவரை நீங்கள் கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுவார். போன மேட்ச்லேயும் முதல் முறையாகவே அவர் ஓப்பனிங் பண்ணார், அவர் ஆக்சுவலாக ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அந்த ஓப்பனிங் சான்ஸை கிடச்ச உடனே ஓகே ஃபர்ஸ்ட் கேம் ஒரு ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர் ஆன உடனே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கம்மா எங்க நீங்க எல்லாரும் சொல்லியிருந்தீங்க யங் பிளேயர்ஸ் வந்த உடனே சிஎஸ்கே சூப்பர் ஆடுவாங்க, சிஎஸ்கே வந்து அற்புதமாக ஆடுற ஒரு சான்ஸ் கிடைக்கும், யங்கர் பிளேயர்ஸ்னால தான் யங்கர் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணல, பட் நீங்க ஒரு மேட்சை வச்சுட்டு நீங்க இடம் போடுறது கொஞ்சம் ரைட்டு கிடையாது. பாருங்க இந்த மேட்சை பாருங்க எப்படி ஆடினாரு யங் பிளேயர், சூப்பராக பேட்டிங் ஆடினாரு, 65-66 அதை அடிச்சாரு, கடைசி வரைக்கும் மேட்ச் கொண்டு போனாரு, அசால்ட்டாக ஆடினார், கம்ஃபர்டபுளாக ஆடினார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேட்டிங் ஆடினார். அதே சமயத்தில் நம்ம ரைடுவை பாராட்டி ஆனோம், அதே சமயத்தில் ஃபாப் டூப்ளேசிஸையும் பாராட்டி ஆனோம், ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபாப் டூப்ளேசிஸ் அந்த டாப் ஒரு சிறப்பான ஸ்டார்ட், அவருக்கும் ரித்துராஜ் காய்க்வாடுக்கும். ரைடோ வந்த உடனே அவரோட ஓல்ட் பேட்டிங்கை பார்த்தோம், அந்த அடிச்சு ஆடக்கூடிய பேட்டிங்கை பார்த்தோம், அந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டியை பார்த்தோம், அண்ட் கடைசியில் மகேந்திர சிங் தோனியோட ஃபிளரிஷ், அவர் கடைசியில் வந்து அவரும் டீசெண்டாக பேட்டிங் ஆடினார். பட் எனக்கு பெரிய பெரிய பாசிட்டிவ் யங் ருத்ராஜ் காய்க்வாட், கலக்கிட்டீங்க சார், பட்டே கலப்பிட்டீங்க, நீங்கள் தைரியமாக ஆட வேண்டியதுதான், இனிமேல் பெருசாக எதுவும் கிடையாது, 2 மேட்ச் தான் பாக்கி இருக்கு இந்த டோர்னமெண்ட்டில், தைரியமாக ஆட வேண்டியதுதான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை நீங்கள் காமிங்க, இதுதாங்க ஒரு சிஎஸ்கேட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டு. காலம் காலமாக நம்ம பார்த்துருக்கோம் சிஎஸ்கே அணி வந்து ஒரு வெறியோட ஆடுற ஒரு அணி, ஒரு போராடுற ஒரு அணி, ஒரு அணி யூனிட்டியோட ஆடுற ஒரு அணி, பேட்டிங் போலிங் என்ன இருந்தாலும் சேர்ந்து ஆடுற ஒரு அணியாக இருந்தால் இருந்த ஒரு அணி. பட் இந்த வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் 8-10 மேட்சஸில் அந்த ஒரு ஃபயரே இல்லாமல் இருந்தது, ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருந்தது, ஜெயிக்கிறது ஒன்று உதவு வாங்குறது ஒன்று அதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப், அதை பற்றி நான் எதுவும் பெருசாக பேச விரும்பலை. பட் எப்படி நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்க, எப்படி நீங்கள் மேட்ச்சில் போராடுறீங்க, எப்படி நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி அந்த வெறிய இல்லாமல் இருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் ஃபைனலி அந்த நம்ம அந்த ஒரு ஃபயரை பார்த்தோம், அந்த ஒரு ஸ்பார்க்கை பார்த்தோம், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. தட் ஒரு ஒரு சிஎஸ்கே அணி வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அணி, ஒரு இன்ஃபார்ம் ஆர்சிபியை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க, இவங்களால் இப்போ இது பண்ண முடியுதுன்னா யோசிச்சு பாருங்கள். இதுவே ஒரு 4-5 மேட்சஸ் முன்னாடி கொஞ்சம் பெட்டராக ஆடி இருந்தாங்கன்னா
சிஎஸ்கே ப்ராபபிளி பெட்டர் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க, குவாலிஃபைக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும், பட் அதை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் கிடையாது. பட் ஃபைனலா நல்லா இருந்தது இது பாக்குறதுக்கு. இந்த மாதிரி கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணி ஆனும், இந்த மாதிரி கிரிக்கெட்டை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா சிஎஸ்கே சப்போர்டர்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப், பட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுங்க, ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க சிஎஸ்கே. கடைசியில அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை நம்ம இந்த மேட்ச்ல பார்த்தோம். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கிளீன் கேம், ஹார்ட்லி எனி மிஸ்டேக்ஸ், பெருசா நான் குற்றம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா ஆடினாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், ஃபீல்டிங், பேட்டிங், போலிங். ப்ராபப்ளி இம்ரான் தாயர் இதோட பெட்டரா போட்டிருப்பார் நான் எதிர்பார்த்தேன். ஒரு டீசென்டான ஒரு போலர் அவரு. பட் இனியோட மேட்ச்ல என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த லென்த் கிடைக்கல. அவர் நார்மலா சூப்பரா ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு லைன் அண்ட் லென்த் பிடிச்சி போடுற ஒரு போலர், பட் அவருக்கு அந்த லென்த்தை கிடைக்காம இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அவரு. தீபக் சார் டீசெண்டா போட்டாரு, மோனு சிங்குக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் எனக்கு ரொம்ப தோணிட்டு இருக்கு, அவர் இந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு அவருக்கு அந்த திறமை இருக்கா? மேபி கொஞ்சம் ஏர்லி டு சே, ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, வெயிட் பண்ணி பார்த்தானோ. பட் மற்றபடி பெருசா நெகட்டிவ்ஸ் எதுவும் கிடையாதுங்க. ஒரு சூப்பர் டே, ஒரு கிளினிக்கல் டே, பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எல்லாமே டிக்கு டிக்கு டிக்கு. டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், விராட் கோலி அண்ட் ஏபிடி வில்லியர்ஸோட விக்கெட்டை சேத்தாப்பில் கிட்டத்தட்ட அந்த விக்கெட்ஸை விட்டாங்க. ரெண்டு பேட்ஸ்மேன் அந்த சமயத்தில் செட் பேட்ஸ்மென்ஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்லோ விக்கெட்டில் செட் பேட்ஸ்மேன் ஆடி தான் ஆனும். செட் பேட்ஸ்மேன் தான் ஒரு மாதிரி கேமை கொண்டு போக முடியும், ஒரு மாதிரி ஒரு நல்ல ஸ்கோரை நோக்கி போக முடியும். பட் பேக் டு பேக் விராட் கோலி அவுட் ஆனார், ஏபிடி வில்லியர்ஸும் அவுட் ஆனார். அதுக்கப்புறமா வரப்போகிற பேட்ஸ்மேனுக்கு அந்தளவுக்கு பேட்டில் படலை, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே, பிக் விக்கெட்ஸ், ஏபிடி வில்லியனோட விக்கெட் அண்ட் விராட் கோலியோட விக்கெட். அண்ட் இன்னும் ஒன் டேர்னிங் பாயிண்டோட ஒன் ஆஃப் த க்ரூஷியல் டிசிஷன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, ருத்ராஜ் காய்க்வாடை நம்பி ஓப்பன் பண்ண வச்சது, யங்ஸ்டரை நம்பி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது. அங்கே நம்ம சிஎஸ்கே பாராட்டி ஆனோம், அதே சமயத்தில் தோனியும் பாராட்டி ஆனோம். ஃபைனலாக யங்ஸ்டர் மேலே நம்பிக்கை காமிச்சாங்க, ஃபைனலாக யங்ஸ்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் அன் ஓப்பனர் ருத்ராஜ் காய்க்வாட் போன மேட்ச்ல ஃபெயில் ஆனார். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல கண்ணா, நீ வந்து இந்த மேட்ச் ஆடு, இந்த மேட்சுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன். அது நான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பாராட்டியானோம்.